லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலா, யோ ட்ரெயின் வெகேஷன் டு மலேசியா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரூபீஸ் 24,999 ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இறந்தார், ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். அவருக்கே இந்த மாதிரியான ஒரு மோசமான படுகொலை அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பெரிய தலைவர். எல்லாருக்குமே வந்து அவரோட மறைவுங்கிறது வந்து பேரதிர்ச்சியா இருக்கு. பெரம்பூர் ஏரியாவே திசை மாறி போயிடுச்சு. பழைய பெரம்பூர் மாதிரி இப்போ இல்லை, ஒரே ஒரு பெரிய கலவர பூமியா இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா எவ்வளவு ஒரு தைரியம் இருந்திருந்தா, எந்தவித மாஸ்க்கும் போல ஒன்றும் போல ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோவோட யூனிஃபார்ம் மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட்னு கேஷுவலாக வந்து அவங்களால கொலை பண்ணிட்டு போயிருக்க முடியுதுன்னா, எந்தவித தப்புகளுக்கு பின்னாடியும் கண்டிப்பா போலீஸ் நிச்சயமா இருக்கு. இது ஆணித்தரமான உண்மை. காவல்துறைக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனா உளவுத்துறையில இந்த மாதிரி ஒரு செய்தி வரலன்னு தான் சொல்றாங்க காவல்துறையில. அதுல மெயினான எரிச்சலான விஷயம் என்ன தெரியுமா? பிரபல ரவுடிங்கிற வார்த்தை. ரவுடியா இருக்கிறது பிரபலமா? ரவுடி எப்படி பிரபலம் ஆக முடியும்? அவங்களுடைய ஊர்வலத்தை வந்து அத்தனை பேர் பங்கேற்றாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன கலவரம் நடக்குது, எங்கேயாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு போது யார் பண்றா அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன பசங்க. நீங்க நல்ல விஷயங்கள் கூட சொல்லாம கூட விட்டுருங்க, ஆனா தப்பான விஷயத்த விதைக்காதீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலித் மக்களை வச்சு அங்கதான் நீங்க அரசியல பண்ணிட்டு இருக்கீங்க. ஓட்டு வாங்க போகும்போது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க வாக்குறுதி கொடுக்கறது எல்லாமே தலித் மக்கள் கிட்ட காலெல்லாம் விழுந்தெல்லாம் நீங்க சத்தியம் வாங்கிட்டு தானே வாக்கு கொடுக்குறீங்க. அந்த மக்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். நீங்க எங்களோட தான், நம்ம எல்லாம் ஒண்ணுதானப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சதுன்றதெல்லாம் வேணாம். ஆதிக்க சாதி வேணா, அடிமை ஜாதி வேணா, அந்த ஜாதி வேணா, எந்த உயிர் வேணா. நான் தலித், நீங்க என்ன இப்படி சொல்லிக்கோங்க. நான் எந்த ஜாதியா வேணா இருக்கலாம், நீங்க என்ன அப்படி அடையாளப்படுத்திக்கோங்க. எனக்கு அதுல எந்த மதிப்பே கிடையாது. நான் அதனால என்ன ஆக போறேன்? தலித் மக்கள் வச்சு தலித் மக்கள் அந்த பேரு கேட்டாலே மனசு வேதனையா கஷ்டமா இருக்கு. அது அது நம்ம ஒரு இழிவான ஜாதிங்கிற மாதிரி இவங்க இவங்க நம்மள ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி கிடையாது. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஆக்ட்ரஸ் அனு பரமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இறந்தார், ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். ஒரு தமிழ் மாநில தேசிய தலைவரை, அதுவும் தலித்துக்காக தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரும் தலைவரை, அவருக்கே இந்த மாதிரியான ஒரு மோசமான படுகொலை அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அவருன்னு நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருந்திருக்கு. அவருக்கு சில மக்கள் இருந்திருக்காங்க. அந்த மக்கள் வந்து அவரை வந்து தலைவராக கொண்டாடி இருக்காங்க. அப்படிங்கும்போது எத்தனை பேருக்கு இவர் வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்கார்? அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு பெரிய தலைவர் இல்லையா? எல்லாருக்குமே வந்து அவரோட மறைவுங்கிறது வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதை டைவர்ட் பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. மற்றபடி ஒரு தலைவரை வந்து இந்த அளவுக்கு வந்து போகிற இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து ஒட்டுமொத்த மக்களையோட மனநிலையுமே சீர்குலைச்சிருக்கு. ஏற்றுக்க முடியாத மன வருத்தத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நேற்று அனிதா சம்பத் கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க, ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காங்க. பெரம்பூர் ஏரியாவே திசை மாறி போயிடுச்சு. ஒரே நாள்லேயே வந்து அதோடய தோற்றமே மாறி போயிடுச்சு. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழைய பெரம்பூர் மாதிரி இப்போ இல்லை, ஒரே ஒரு பெரிய கலவர பூமியாக இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இத்தனை மக்களோட மனநிலையை மாறுறதுக்கு ஒரே ஒரு தலைவரை வந்து நீங்கள் வெட்டி சாச்சா போதும்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எவ்வளோ மோசமான திசையை நோக்கி நம்மளை கொண்டு போயிட்டுருக்கு, ஒட்டுமொத்த மக்களையுமே. நாம் இப்போ அதை பற்றி தான் பேசணும். மேம், அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய தலைவரை வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் போது, நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர்கெட்டு போயிருக்குன்ற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சு. நிறைய பேர் இல்லைப்பா, ஒட்டுமொத்த தமிழகமே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இதுதான் சொல்லிட்டுருக்கு. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் கூட இந்த அளவுக்கான ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக பாதிக்கப்படுற மாதிரி நம்மளுக்கு வந்து அன்றாட நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு நிரூபிக்கலை. அங்கேயும் தான் நம்ம அன்றாட நியூஸ் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் தமிழகத்தில் நான் இப்போவே சொல்கிறேன், உங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி காலையில் இன்றைக்கி நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம், ஜூலை மாதம் 8-9 தேதி, இன்றைக்கி 8, இன்றைக்கி காலையில் இருந்து தமிழகத்தில் நடந்த குற்றங்கள், கொலைகள் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள். எத்தனை வரிசை தப்பாகவும் வந்துக்கிட்டே இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அத்தனை சேனல் விஸ்வரூபமாக இருக்குது. எங்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கோ அங்கெல்லாம் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு, அதெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய புது புது சேனல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை கொலைகளுக்கும் இத்தனை குற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிறது எந்த என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எல்லாருக்குமே தெரியுது, இது கண்டிப்பாக அரசியல் தான், அரசியல் தான், அரசியல் தான். அரசியல் தலைமை சரியாக இல்லாத பட்சத்தில் மக்களோட மனநிலை ஒட்டுமொத்தமாக மாறி தான் போயிருக்கு. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரனாக இருக்கான். நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சாதாரணமாக யாரையுமே நீங்கள் முறைச்சி கூட பார்க்க முடியாது.
அவன் ராங் ரூட்டில் போகலாம், அவன் ஸ்பீடாக போகலாம், அவன் வந்து ஹார்ன் அலற விட்டுட்டு போகலாம், என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அவனை திரும்பி ஒரு முறைக்க கூட முடியாது. அடிக்கிற மாதிரி வர்றான், விட்டால் அவன் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி வரான். இவ்வளோ ஆட்டிடியூட், இவ்வளோ மோசமான உடல் மொழி, இவ்வளோ மோசமான பாடி லாங்குவேஜும், ஒருத்தவங்களை வந்து துன்புறுத்த வர்றதுக்கு மாதிரியான ஒரு தொந்தரவு தர்ற மாதிரியான ஒரு இதுவும் எங்கேருந்து வந்தது? யார் இவங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுத்தா? அந்த தைரியம் தான் இன்றைக்கி ஒரு பெரிய தலைவரையே வந்து வெட்டி சாய்க்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. 100 மீட்டர் இடைவெளியில் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அவர் அந்த ஆம்சாங் ஐயா இருந்ததுக்கு 100 மீட்டர் இடைவெளியில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த தெருவே பரபரப்பான ஒரு தெரு, குறுகலாக இருந்தாலும் பரபரப்பான தெரு. அங்கே 2 சிசிடிவி கேமரா மட்டும்தான் இருக்குது, அதுவும் ரொம்ப லாங்காக தான் காமிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மறைவுகள், இது மூல காரணங்கள் என்னன்னு யாருக்குமே தெரியலையா? அந்த அந்த ஒட்டுமொத்த தெருவுலையுமே அந்த 2 வீட்டில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. ஒன்று தப்பிச்சு போகிறது, ஒன்று மறுபடியும் உள்ளே வர்றது இல்லையா? ஏன் மற்ற இடத்துல கேமராவே இல்லை? கவர்மெண்ட் இது என்ன அதிகப்படுத்தியிருக்கணும் இல்லைங்களா? ஒரு தெருவில் குறைஞ்சபட்சம் 4 இடத்துலையாவது கவர்மெண்ட்டோட சார்பில் கண்டிப்பாக வந்து சிசிடிவி கேமரா இருக்கணும். இன்றைக்கி இந்த காலத்தில் சிசிடிவி கேமரா மட்டும்தான் எல்லா விதமான குற்றங்களுக்கும் ஒரு பெரிய தடுப்பு பின்னணியாக இருக்கிறதுக்கான மூல காரணமாக இருக்க போகுது. அதுலேயும் லாங் ஷாட்டில் தான் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க தான் உண்மையான குற்றவாளியாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு முகமும் தெரியல. அவங்க தானாங்கிறது அங்கே பக்கத்தில் இருந்தவங்களுக்கே அவங்களால சொல்ல முடியல. வெட்ட வந்த பதட்டத்தில் யாராலையுமே அவங்களால அடையாளம் காமிக்க முடியாது. ஆனால் எவ்வளோ ஒரு தைரியம் இருந்திருந்தால், எந்தவித மாஸ்க்கும் போல ஒன்றும் போல ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோவோட யூனிஃபார்ம் மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட்னு கேஷுவலாக வந்து அவங்களால கொலை பண்ணிட்டு போயிருக்க முடியுதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக வந்திருப்பாங்க, எத்தனை நாள் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நடமாட்டம் அந்த அந்த தெருவுக்குள்ளே எத்தனை நாளாக இருந்திருக்கும், இதெல்லாம் போலீஸால் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? எந்தவித தப்புகளுக்கு பின்னாடியும் கண்டிப்பாக போலீஸ் நிச்சயமாக இருக்குது, இது ஆணித்தரமான உண்மை. இல்லை ஆனால் மேம், இப்போ வந்துட்டு ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ரவுடியிசம் அப்படிங்கிறது ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதை காவல்துறையும் சரி, அரசியல் ரீதியான நிலைகளையும் சரி, அடக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த சம்பவத்துக்கும் சரி, எந்த சம்பவத்துக்குமே காவல்துறையை மட்டுமே குற்றம் சொல்கிறதுங்கிறது வந்துட்டு சரியாக இருக்குமா? காவல்துறைக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஊடகங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கு. அதில் மெயினான எரிச்சலான விஷயம் என்ன தெரியுமா? பிரபல ரவுடிங்கிற வார்த்தை. ரவுடியாக இருக்கிறது பிரபலமா? அப்போ பிரபலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணம் என்னவா இருக்கு? ரவுடி எப்படி பிரபலமாக முடியும்? அருவறுப்பான அடையாளமாக வேணால் மாறி போகலாம். மோசமான எடுத்துக்காட்டு இருக்கிறவன் ரவுடின்னு சொல்லலாம். அது என்ன அந்த அந்த ஏரியாவோட பிரபல ரவுடி, பிரபல ரவுடின்னு நீங்கள் ரவுடியை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எல்லாம் பிரபல ரவுடிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் முன்மொழிஞ்சிட்டே இருக்கீங்க. அவனுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆற்காடு சுரேஷ்ன்றவர் வந்து ஒரு பெரிய ரவுடி, அவ்வளோதான் இல்லைங்களா? எத்தனையோ பேரை தொடர்ந்து கொலை பண்ணிகிட்டே இருந்தவங்களுக்கான பர்சனல் மோட்டோ ரெண்டு தரப்புலையுமே இருந்திருக்கு. ரெண்டு தரப்புக்கான காரணங்களுமே அவங்கவுங்களுக்கு சரியாக இருந்திருந்தாலும், ஆர்ம்ஸ்ட்ராங் ஐயா வந்து மோரோவர் வந்து நிறைய ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தே கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவரோட பக்கபலமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கல்வியை கொடுத்துருக்காரு, இது நம்ம யாருமே மறக்க முடியாது. ஆனால் ஆற்காடு சுரேஷ் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நிறைய பேரை வந்து பண ரீதியாக துன்புறுத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிற மாதிரியான மோசமான, இவரை வந்து நீங்கள் அவர் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. இவர் வந்து அவங்களை வந்து தடுத்து தான் நிறுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது போலீஸ். போலீஸுக்கு தெரியும் தானே ஒரு ரவுடி வந்து உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது? போலீஸுக்கு தெரியும் இல்லை? ஒரு தவறு நடக்குது, ஒரு குலை நடக்குது அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ சர்வசாதாரணமாக போயிடுச்சுன்னா, வெறும் 90 நாள், ஒரு 3 மாதம் போதும், அவங்களுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்கு ஆள் இருக்குது, ரெடியாக இருக்காங்க. முன்ன மாதிரி ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு பயமோ பதட்டமோ நம்ம வாழ்க்கை சூன்யமாயிடுமோங்கிற ஒரு எண்ணமோ இப்போல்லாம் யாருக்குமே இல்லை. 10 பையன் கூட நிற்கிற ரவுடின்ற பேரில் சுற்றிட்டு இருக்கான். இந்த தைரியம்லாம் யார் கொடுத்தது? எப்படி போலீஸுக்கு தெரியாமல் இருக்கும்? வீட்டில் நீங்கள் சும்மா எதிர்த்து பேசினாலே பலார்னு ஒரு அறை விழுதா இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் இப்போ ஒரு சின்னதாக நாங்கள் முறைச்சி பேசினாலோ, இல்லை எங்கள் தெருவில் நாங்கள் ஏதாவது பண்ணாலோ உடனடியாக அதுக்கான எதிர்ப்பு காமிக்கும்போது நம்மளோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை போலீஸ் தான். அவங்கள நம்பி தான் நம்ம இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், ரோட்டில் போடங்குறோம், நம்ம திரும்ப வீட்டுக்கு வரோம். வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளாகட்டும், வெளியே நடக்கிற பிரச்சனைகளாகட்டும், நம்ம போலீஸை மட்டும் தான் நம்பியிருக்கோம். இன்றைக்கி போலீஸில் மட்டும் குற்றப்பத்திரிக்கைக்கான தாக்கல் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அது எப்பவுமே குறைஞ்சபாடே இல்லை. ஒவ்வொரு நாளும் குற்றத்தில் எந்திரிச்சு குற்றத்தில் தூங்குற ஒரே காரணமாக இருக்கிறது போலீஸ்காரங்க தான். அப்போ அவங்களுக்கு வந்து இதை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கணுமா? தெரிஞ்சிருக்க கூடாதா? அவங்களோட ஆதரவு இல்லாமல் இத்தனைக்கும் உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க, அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதனால ஒரு 4-5 மாதமாகவே அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்கான எச்சரிக்கை போய்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே இருந்தும் ஒரு சாதாரணமாக வந்து நம்ம தெரு தானே, நம்ம மக்கள் தானே நம்பி வந்த ஒரு தலைவர் அப்படி பண்ணும்போது அது எப்படி ஏற்றுக்க முடியும்?
அவருக்கே இன்னைக்கு இந்த நிலைமைனா சாதாரண மக்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. மேம் இதை ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. இன்னொரு தரப்பில் பார்க்கும்போது வந்துட்டு அதற்கப்புறம் அவருக்கு நடந்த ஊர்வலமாக இருக்கட்டும், அவரை வந்துட்டு கண்ணியப்படுத்தின விதமாக இருக்கட்டும், ஒரு சாரார் வந்துட்டு சொல்லும்போது என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தலித் அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இப்போ இதே இப்போ நம்ம எல்லாருமே அவங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோங்கிற ஒரு நிலை அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதே வந்துட்டு வேறு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தலைவர், அவர் இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்தோ இல்லை எது வேணாலும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அவர் பெரிய ஒரு தலைவராக இருக்கார், அவர் இறந்துட்டார் அப்படின் போது கலவரங்கள் அங்கேயும் நடக்கலாம், எல்லா இடத்தையும் நடக்கலாம். ஆனால் இதே மாதிரியான ஒரு நிலையில் ஒரு கண்ணியமும் கௌரவமும் இன்றைக்கி வந்த எல்லா சினிமா பிரபலங்கள் மாதிரி அவருக்கும் ஒன்று கிடைக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தலித்துக்களுக்குன்னு சொல்லிட்டு அரசியல் எதுக்கு? அவங்க தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக அவங்க போர்க்கொடி தூக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த வேணுங்கன்னு கேட்கறதுக்கெல்லாமா அவங்க வந்து கஷ்டப்படுற நிலைமையிலேயே ஒரு அரசியல் நிர்வாகம் இருக்கும்? ஏன் நீங்கள் இப்போ ஒன்று உங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்குறீங்க, நான் உங்களுக்கு சோறு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? காலங்காலமாக தலித்தை வச்சுட்டு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? இது தலித் மக்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சு அவங்கள நாங்கள் முன்னுக்கு கொண்டுட்டு வரோம்னு அவங்களுக்கு ஒரு அரசியலை நீங்கள் வந்து ஏற்படுத்தி அது மூலிமா ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் ஆளுமைகள் எல்லாருமே. ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம எல்லாருமே ஒரே மக்கள் தான், ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மக்கள் தான். உங்களுக்கும் ரத்தம் வரும், எனக்கும் ரத்தம் வரும், உங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, எனக்கும் உணர்வுகள் இருக்குது. உங்களை வாடா போடான்னு திட்டினா உங்களுக்கும் வலிக்கும், என்ன நீங்கள் அதே மாதிரி ஒரு மேலே திட்டினா எனக்கும் வலிக்கும். உணர்வுகள் வந்து எல்லா மக்களுக்கும் ஒன்று தான். இதில் தலித் மக்கள் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து கொண்டாடி அவங்கள காலங்காலமாக தொடர்ந்து அவங்கள வந்து கையேந்திர நிலைமையிலே வச்சுட்டு இருந்துட்டு அவங்களுக்கு நாங்கள் காப்பாற்றுறோம், அவங்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம், அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு கொடுக்கணும், யார் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்? இழந்து நிற்கிற அவங்களுக்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் வந்து இதுதான் அவங்களுக்கு எல்லாமே, மக்கள் வந்து எல்லாத்துக்குமே சரிசமம்னு பிரித்து கொடுக்கறதுல ஏன் இவ்வளோ தயக்கம்? ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்க வாழ்கிறதே இன்னைக்கு அரசியல்னு ஒன்று இருக்கிறதே இந்த ஜாதியில் மட்டும்தான். ஒரு ஸ்ட்ராங் பில்லர் அவங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த தலித் மக்கள் தான். இந்த தலித் மக்களை வச்சு தான் காலங்காலமாக அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்போ அவங்கள வச்சு அரசியல் பண்ணால் கூட கடைசியில் அவங்களுக்குன்னு ஒரு தலைவர், அந்த தலைவரை வந்துட்டு நம்ம கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சாதகமாக பேசுறதுக்கான ஒரு நிலையை உருவாக்கி அந்த கட்டத்திலேருந்து யாருமே முன்னேற மாதிரியான ஒரு சூழலே ஏற்படுத்தி, இது எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. நான் உங்களை நம்பிக்கிட்டே இருக்கேன் இல்லையா, இன்னைக்கு என்னோட நிலைமை மாறிடும், இன்னைக்கு என்னோட நிலைமை மாறிடும், நாளைக்கு என்னோட பொண்ணு வந்து என்ன மாதிரி வந்துடுவா, அப்போ சட்டையே போடாமல் இருந்தோம், இப்போ நாங்கள் சட்டை போட்டுட்டோம், நாளைக்கு என் பொண்ணு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம், இதுதான் உண்மை, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். அரசியல் பண்ணுறவங்க உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லா மக்களையுமே, இஸ்லாம் மதம்னோ, கிறிஸ்டின் மதம்னோ, இந்து மதம்னோ, சங்கினோ, மங்கினோ, எல்லாத்தையும் இவங்க பேரை சொல்லி 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 இதுக்குள்ளே அரசியலில் உங்களுக்கு வந்து சூதாட்டம் நடந்துகிட்ருக்கு, இதுதான் உண்மை. எல்லா மக்களும் ஒன்றா தான் இருக்கோம், மக்களுக்குள்ளே எந்த பிரிவினையுமே கிடையாது. உங்களுக்கு வலிச்சிச்சுனாக்கா நான் உதவணும்னு நினைக்கிறேன். இந்த ஜாதி, இந்த மதம், இந்த பிரிவினை, இது எல்லாமே நம்ம அரசியல் அவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு வானத்துலேருந்து ஏதோ ஒரு கடவுள் ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க வந்து கொடுமையான ஒரு நிலைமையில் வாழ வச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே இன்னைக்கு அரசியல். நாடக காதல் ஒரு அரசியல், இந்த கள்ளக்காதல்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களே அதுவும் ஒரு அரசியல். இங்கே அரசியல் இல்லாத இடமே கிடையாது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரே பாயிண்ட் என்னென்னா ஜாதி, தலித் மக்கள், அவ்வளோதான். இல்லை இந்த அரசியலில் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறதுங்கிறது வந்துட்டு தலித் மக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தால் கூட ஒரு கூட்டம் ரொம்பவும் ஏமாந்து பாதிக்கப்படுறது அப்படின்னா ஒரு 18-22 இளைஞர்கள், இவங்க யாருக்காக சப்போர்ட் பண்ணானே தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் ஒரு தலைவர், அந்த பக்கம் ஒரு தலைவர், இதுக்கு ஒரு கூட்டம். இப்போ நேற்று கூட ஆம்ஸ்ட்ராங்களுடைய ஊர்வலத்தில் வந்து அத்தனை பேர் பங்கேற்றாங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன கலவரம் நடக்குது, எங்கேயாவது சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்போது யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன பசங்க. எதுக்காக இப்படி ஒரு விஷயம் நடக்குது என்ன? இப்போ அவர் வந்துட்டு புத்த மதத்தை போதிச்சு அமைதியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க ஒரு மனிதர், ஆனால் அங்கேயே வந்துட்டு ஒரு சிக்கல் நடக்குது. அப்போது இது வந்துட்டு ஒரு கருத்து முழுமையாக அந்த யங்ஸ்டர்ஸுக்கு போய் சேரலையோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல. நீங்கள் நல்ல விஷயங்கள் கூட சொல்லாமல் கூட விட்டுருங்க, ஆனால் தப்பான விஷயத்தை விதைக்காதீங்க. இன்றைக்கி அந்த மக்கள் பட்டுட்டு இருக்கிறது நீங்கள் சொன்ன அதே யங்ஸ்டர்ஸ் வளரும் தலைமுறையில் பார்க்கறது, கேட்கறது, அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அதே தான் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. முன்னே வந்து ரொம்ப பழைய ஸ்டைலில் நடந்தது, இப்போ மாடர்ன் ஸ்டைலில் நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஒருத்தவங்க மூளைச்சலவை பண்ணிக்கிட்டே இருக்கோம் மனுஷங்களுக்கு. நம்ம வந்து நம்ம கையை தூக்கி விடுறோம், நான் உங்களை இது பண்ணுறேன், நான் உங்களை காப்பாற்றுறேன். இதை விட மோசமான உளவியல் பிரச்சனை உலகத்தில் யாருக்குமே நடக்கக்கூடாது. நம்ம சக மனிதர்களாக சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒன்றா வாழ்கிறதுக்கு இந்த அரசியல் மக்கள் நம்மளை எவ்வளோ பழி வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒட்டுமொத்த மக்களையுமே இது ஏன் யாருக்குமே சிந்திக்கணும்னு தோணவே இல்லை.
அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஏதோ ஒன்று தங்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலையோ இல்லை தங்க தன்னை போராடணுன்ற ஒரு மனநிலையோ ஏன் இருக்கணும்? நீங்கள் நம்ம இப்போ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளோட தெருக்களை போய் பாருங்கள், அவங்க தெருக்கள் எப்படி இருக்குது? ஏன் அந்த ஏழை மக்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏழை ஜாதி, பணக்கார ஜாதி. அங்கே உங்கள் அரசியல் காமிங்க, நிஜமான அரசியல் வந்து அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தலித் மக்களை வச்சு அங்கே தான் நீங்கள் அரசியலே பண்ணிகிட்ருக்கீங்க. ஓட்டு வாங்க போகும்போது உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறது எல்லாமே தலித் மக்கள்கிட்ட காலெலாம் விழுந்தெல்லாம் நீங்கள் சத்தியம் வாங்கிட்டு தானே வாக்கு கொடுக்குறீங்க. அடுத்த நாள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா? அவங்கள எவ்வளோ தூரம் நீங்கள் ஏமாற்றிட்டு தான் இருக்கீங்க, அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது அந்த மக்கள் எப்போ உணர்வாங்க? சினிமாக்கள் ஆகட்டும், அதை பற்றி பேசுகிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரியான மூளைச்சலவையோடு பயமாக இருக்குது. அந்த மக்களுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். நீங்கள் எங்களோட தான், நம்ம எல்லாம் ஒன்று தானேப்பா, அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் போராட வேண்டாம், இத்தனை பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு, இத்தனை பர்சன்டேஜ் தான்றதெல்லாம் வேணாம். ஆதிக்க சாதி வேணாம், அடிமை ஜாதி வேணாம், அந்த ஜாதி வேணாம், எந்த மயிறு வேணாம். மக்கள் வந்து மனிதத்தால் தான் ஒன்றுபடணும், மனிதத்தால் தான் கட்டுண்டு இருக்கணும், மனிதத்துக்காக மட்டும்தான் மரியாதை செலுத்தணும் இல்லையா? நான் உங்ககிட்ட ஏழையாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நான் எளியவராக இருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறது தான் சக மனிதர்களுக்கு உண்டான ஒரு பிரிவினையாக இருக்கணும். அவங்க காரில் போகிறாங்க, நம்மளும் காரில் வரணும், அவ்வளோதான். இந்த ஏழை ஜாதி பணக்கார ஜாதி மட்டுமே நீங்கள் மீட்டெடுக்க முயற்சி எடுக்கணுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி, அதுதான் அந்த குறிப்பிட்ட பேர் என்ன, தலித் மக்கள். இது எப்போ நீங்கள் அகராதிலேருந்து அழிப்பீங்க? எவ்வளோ ஒரு அநியாயம் தெரியுமா இது? எப்போ இது அகராதிலேருந்து அழிக்கப்படணும்? ஏன் இந்த அரசியல் கட்சிகளால் முடியாது? இப்படின்னா முடிஞ்சிடும், ஆனால் பண்ண மாட்டாங்க. என்ன பிரச்சனை தீர்த்துருக்காங்க? இது வரைக்கும் அரசியலமைப்பில் எத்தனை காலமாக இருந்து நீங்கள் ஆண்டிட்டுருக்கீங்க? அரசியலமைப்பு எப்போ உருவாச்சு? அம்பேத்கர் ஐயா கஷ்டப்பட்டு உருவாக்கி, அவங்க இவ்வளோ தூரம் பாடுபட்டு ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்தது எல்லா மக்களுக்காகவும் தான் இல்லைங்களா? அதுதான் நிஜம். தலித் மக்களுக்காக மட்டுமே கிடையாது, எல்லா மக்களுக்குமே தான் எல்லாமே சென்று சேரணும். கல்வியாகட்டும், பொது உடைமையாகட்டும், வாழ்வுடைமையாகட்டும், வாழ்வாதாரமாகட்டும், எல்லாருமே எல்லாருக்குமே கிடைக்கணும். யாரும் யாருக்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. உனக்கும் ஒரு நீதி தான், எனக்கும் ஒரு நீதி தான், நம்ம மக்களுக்கு ஒரே நீதி தான். இவ்வளோதான் சொல்லி தான் அம்பேத்கர் ஐயா வந்து அந்த அரசியல் சட்ட அமைப்புகளுக்கான மாற்றத்தை கொண்டு வந்தார். யார் அதை ஃபாலோ பண்ணுறோம்? அதுக்கப்புறம் எத்தனை லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, எத்தனை ஆயிரம் பேர் படித்து வெளியே வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். என்ன பண்ணிட்டாங்க? அரசியல் நம்மளுக்கு, நம்ம தலித், இப்போ நானே தலித், நீங்கள் என்ன இப்படி சொல்லிக்கோங்க, நான் எந்த மயிர் ஜாதியாக வேணா இருக்கலாம், நீங்கள் என்ன அப்படி அடையாளப்படுத்திக்கோங்க, எனக்கு அதில் எந்த மயிருமே கிடையாது. நான் அதனால் என்ன ஆக போகிறேன் இல்லையா? நான் இப்போ வந்து அரசியல் படிச்சுட்டு நான் வெளியே வந்திருக்கேன்னா, நான் இப்போ எப்படி நான் நடந்துக்குவேன் இந்த சொசைட்டியில்? இந்த மக்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைப்பேன்? டே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நம்ம எல்லாம் ஒன்று தான்டா. நம்மளை வச்சு அரசியல் பண்ணிட்டுருக்காங்கடான்னு ஒரு படித்த பையனுக்கு தெரியாதா? படித்த பொண்ணுக்கு தெரியாதா? எப்போ மக்கள் விழிப்புணர்ச்சி அடைவாங்க? அவங்க அப்பாவே பொதுமக்கள் இல்லை, நடக்கூடிய ஒரு கலவரம், அதுக்கு ஒரு ரொம்ப முதன்மையான ஒரு மனிதராக இருக்கிறாருங்கிறது அங்க ஒரு இடத்துல இருந்து தான் அது ஆரம்பிக்குது. ஒரு பார்வையில பார்க்கும்போது வந்துட்டு இப்ப நீங்க கேட்டீங்க, வெளியில வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் தெரியலையா, அவங்க நீ எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லணும்ல, ஏன் அவங்க திருப்பி வந்துட்டு சண்டைக்குள்ள வராங்கன்னா, ஏன்னா அவங்க வெளியில வரும்போது இப்ப நம்ம கட்டக்கல்லூரிக்குள்ளேயே ஒருத்தர் அடிச்சுக்கிறத பார்த்தோம். யாரும் யாருக்கிட்டே யாசகம் கேட்க கூடாது. இது என்னோட நாடு, என்னோட உரிமை, அவ்வளோதான். நீ யார் என்ன படிக்கிறதுக்கு 30% கொடுக்கணும்? என் அப்பா கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கே போராடு, அன்னைக்கே செத்துப்போ, நாளைக்கு வளர்த்தக்கூடாது, அவ்வளோதான். அரசியல் அங்கேயும் முடிஞ்சிடும். மக்கள் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு புத்தி வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சுது. அன்னைக்கே போராடுங்க, அன்னைக்கே செத்துப்போங்க. இதை வளவளா கொலக்கலான்னு சொல்லி இழுத்துட்டே இருக்காதிங்க. இத்தனை வருஷமா அரசியல் அமைப்பு அந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்குங்கிறது எனக்கு ஆதாரத்தோடு காட்டுங்க. அவங்க தெருவை சுத்தம் பண்ணியிருக்கமா? அவங்க வாழ்வாதாரத்தை சுத்தம் பண்ணியிருக்கமா? எதுவுமே பண்ணலையே. அப்புறம் பேச்சு பேசிக்கிட்டே இருக்கோம், தலித் மக்களை வச்சு தலித் மக்கள் அந்த பேரை கேட்டாலே மனசு வேதனையாக கஷ்டமாக இருக்குது. அது அது நம்ம ஒரு இழிவான ஜாதிங்கிற மாதிரி இவங்க நம்மளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படி கிடையாது, நம்ம மக்கள் மனிதர்கள் அவ்வளோதான். நம்மளுக்குள்ள மிருக குணம் இருக்குது, குரூரம் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாமே மூழ்கடிக்கிறதுக்கு மனிதம்ங்கிற ஒரு அற்புதமான குணம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம மனிதம்னு ஒன்றில் இருக்கிறதுனால தான் இன்னும் நடமாடிட்டு இருக்கோம். இல்லைனா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அடித்து சாப்பிட்ருப்போம் இல்லையா? முடிஞ்சு போச்சு விஷயம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றி மேம், உங்க நேரத்தும் தகவலுக்கும் நன்றிப்பா. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand.